இலங்கையில் அரிசியின் விலை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பு, ரணில் மகிந்த அவசர சந்திப்பு. எரிபொருள் விலை குறைப்பு, பேருந்து கட்டணங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். மாபெரும் போராட்டத்திற்கு சர்வதேசத்துக்கு அழைப்பு விடுத்துள்ள பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனம். ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு நேரடியாக எரிபொருள். இறக்குமதி செய்யப்படும் வெள்ளி அரிசியின் மொத்த விலை 160 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. தற்போது அதன் சில்லறை விலை 178 முதல் 185 ரூபாயாக காணப்படுகின்றது. சிறப்பு அங்காடிகளில் இறக்குமதி செய்யப்படும் வெள்ளி அரிசியின் விலை 200 முதல் 210 ரூபாய் வரை காணப்படுகின்றது. உள்நாட்டின் வெள்ளி அரிசி ஒரு கிலோ 210 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. புறக்கோட்டையில் மாத்திரமின்றி குருநாகல், மாத்தறை, பொலன்னரபை, தென்மாகாணத்தில் பல நகரங்களிலும் அரிசியின் விலை குறைவடைந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் நேற்று தினம் அவசர சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கலந்துரையாடல் நேற்று மாலை 5 மணியளவில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஜனாதிபதியுடன் மஹிந்த ராஜபக்ச நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்சவுக்கும் இடையே தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச அவசரமாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் விலை குறைப்பின் அடிப்படையில் பயணிகள் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க தயாராக இல்லை என தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து தொழில்துறைக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், சங்கமன்ற ரீதியில் இந்த விடயத்தில் இன்னும் முடிவெடுக்க முடியவில்லை. நடைமுறையில் பேருந்து கட்டணத்தை குறைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை. ஏனெனில் தீவிரமான அணுகுமுறை இருக்கின்றது. சமீப காலமாக உதிரி பாகங்களின் விலை அதிகரித்து விட்டதால் நாங்கள் இதில் தலையிடவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்தில் நாளைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தை சர்வதேச சமூகம் அவதானிக்குமாறு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பல மாதங்களாக இலங்கை மக்கள் தாங்க முடியாத பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டு தமது வாழ்வுரிமையை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் வெறும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அப்பாற்பட்ட அரசியல் சீர்திருத்த போராட்டமாக மாறியது. பொது மக்களின் பெரும் அழுத்தத்தின் விளைவாக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பு சதி திட்டத்தை முன்னெடுத்து ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க மக்கள் தமது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் அமைதியான கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவதற்கும் அடிப்படை உரிமைகளை கடுமையாக மீறும் வகையில் அடக்குமுறையின் பாரதூரமான நிகழ்ச்சி நிரலை பின்பற்றி வருகின்றார். இதன் கீழ் அண்மையில் நடத்தப்பட்ட அனைத்து அமைதியான போராட்டங்களும் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மீறும் வகையில் கொடூரமாக நசுக்கப்பட்டதாக மாணவர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா இலங்கைக்கு நீண்டகாலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு அமைச்சர் சுசில் பிரேமசந்த அந்த நாட்டின் பிரதிப்பிரதமர் அலெக்சாண்டர் நோவேக்கிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். அமைச்சரும் பிரதிப்பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு தலைநகர் மாஸ்கோவில் சமீபத்தில் இடம்பெற்றது. அந்த நாட்டில் இருந்து நேரடியாக எரிபொருளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களின் சேம நலன்கள் குறித்து அமைச்சர் இதன்போது பிரதிப்பிரதமருடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் அரிசியின் விலை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பு, ரணில் மகிந்த அவசர சந்திப்பு. எரிபொருள் விலை குறைப்பு, பேருந்து கட்டணங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். மாபெரும் போராட்டத்திற்கு சர்வதேசத்துக்கு அழைப்பு விடுத்துள்ள பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனம். ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு நேரடியாக எரிபொருள்.